தமிழ்நாட்டில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை குறிவைத்து போதை மாத்திரைகளை விற்று வந்த ஹரியானாவை சேர்ந்த மருந்து தயாரிப்பு நிறுவன உரிமையாளரை கோவை போலீசார் கைது செய்தனர். கோவையில் போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்ட மரியா என்ற பெண் உள்ளிட்ட 6 பேரை தனிப்படை போலீசார் கடந்த ஜூலையில் கைது செய்தனர். மரியாவிடம் நடத்திய விசாரணையில் ஹரியானாவை சேர்ந்த தனியார் மருந்து தயாரிப்பு நிறுவன உரிமையாளர் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டது தெரியவந்தது. அதன்படி தனிப்படை போலீசார் ஹரியானா சென்று தூலிப் பயோடெக் என்ற மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் உரிமையாளர் சச்சின் கர்க் என்பவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். இந்த போதை பொருட்களை மாத்திரைகளை அறவே ஒழிப்பதற்காக தொடர்ந்து தனிப்படை செயல்பட்டு வந்ததன் அடிப்படையில் அடுத்தபடியாக ஹரியானாவிலிருந்து இந்தியா மார்ட் மூலமாக ஆர்டர் செஞ்சு அதிலிருந்து வாங்கி வைக்கக்கூடிய தகவல் தெரிஞ்சு டீம் போய் மிக சிறப்பாக செயல்பட்டு கைது செய்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த நபர் வந்து அங்கே ஒரு 100 டேப்லெட் வந்து 600 ரூபாய்க்கு இது பண்ணுறாங்க அவங்களுக்கு ஹோல்சேலில். அது இங்கே விற்கிறது வந்து 3000 ரூபாய்க்கு இங்கே கோயம்புத்தூரில் உள்ள நபர்களிடம் விற்கிறாங்க. கைது செய்யப்பட்ட சச்சின் கர்க்கிடம் இருந்து சுமார் 20,000 போதை மாத்திரைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.